இன்னைக்கு நம்ம ஒரு புது ராடன் ரீலை தான் பார்க்க போகிறோம். டைவோட பிக்கஸ்ட் ரீல் பிஆர் 100 லெஃப்ட் ஹேண்டட் ரீல். ஆக்சுவலாக நான் ரைட் ஹேண்டட், அதனால் லெஃப்ட் ஹேண்டட் ரீல் வாங்குறது தான் கரெக்டான விஷயம். ஓகே, அடுத்து இன்னொன்று டைவோட லகுனா எக்ஸ், இதுவும் பிக்கஸ்ட் ரீல். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீல் அதோட பாக்ஸ்லேருந்து வெளியில் இருக்கோம். ஆக்சுவலாக இதை செம ஸ்மூத்தான ரீலாக இருக்கு, நல்ல ஃபினிஷிங், நல்ல மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ரிமூவ் பண்ணியதுக்கு இங்கே கீழே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ஒம்பது பிரேக் அண்ட் மேக்ஸ், 9+ மேக்ஸ் பிரேக் இருக்கு, லோவர் எண்டில் 0. இந்த ரீல் வந்து 190 கிராம்ஸ். இதோட மேக்ஸ் ட்ராகுன்னு பார்த்தீங்கன்னா 5 க்ளோஸ் வரைக்கும் மேக்ஸ் ட்ராக் கொடுத்துருக்காங்க. கியர் ரேஷியோ வந்து 6.3:1. ஆக்சுவலாக ஸ்னேக்கட் ஃபிஷிங்க்கு இது பக்காவாக இருக்கும். அதோட இதில் வந்து 3 பால் பியரிங்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ரீலை பற்றி அவ்வளோதான், நம்ம அடுத்து ராடை பற்றி பார்ப்போம். ஓகே, டைவரை வந்து நல்ல பேக் கொடுத்துருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ராடு. ஆக்சுவலாக இது கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, இங்கே ஃபுல்லாகவே ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது, அது நேரில் பார்த்தா தான் தெரியும். செம்ம பியூட்டிஃபுல்லான ராடு. இந்த ராடை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 111 கிராம் தான் இதோட மொத்த வெயிட்டு, 6.62 ஃபீட் ராடு இது. இதோட லூர் கெப்பாசிட்டின்னு பார்த்தா ஒரு 7-21 கிராம்ஸ். மோஸ்ட்லி இருக்க மார்க்கெட்டில் இருக்க மேக்ஸிமம் ஃப்ராக்ஸ் வந்து இந்த வெயிட் ரேஞ்சுக்குள்ளே தான் வரும், ஒரு 7 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் வரும். ஸோ இதில் இருக்க நம்ம மேக்ஸிமம் எல்லா ஃப்ராக்லூருமே இதில் யூஸ் பண்ணி காஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் ராடு, அதோட ராடோட பெண்டு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இவ்வளோ இடத்துலையே அந்த பெண்டு இருக்குது. அதோட இது ஒரு ஹெவி ராடுங்கிறனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அதே நேரத்தில் வந்து ஆக்ஷனுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே ஆக்ஷன் வருது. ஓகே, நம்ம இந்த ராடு அண்ட் ரீலை வந்து டெஸ்டிங் வீடியோ இந்த நாள் பார்ப்போம்.